ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அட்சய திருதிக்கு என்னென்ன பொருள் தானம் பண்ணால் என்னென்ன பலன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அட்சய திருதியோட முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த பூமியில் பிறந்தோமோ அதுக்கு வந்து மரியாதை செய்கிறது தான். ஏன்னா அட்சய திருதியினால் தான் அந்த வேர்ல்டோட பர்த்டே. உலகத்தை வந்து பிரம்மா எப்போ படைச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத யுகத்தின் அட்சய திருதிய நாளில் தான் படைச்சாரு. சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை திதி அட்சய திருதி அப்படின்னு கொண்டாடப்படுது. ஷகிம் அப்படின்னா தேய்தல், அட்சயம் என்றால் வளர்தல். அதனால மூன்றாம் பிறை நாளான வளர்பிறை திருதியை திதியில் எந்த ஒரு சுபகாரியம் பண்ணாலும் அது வந்து வளர்ச்சியடையும். அது பார்த்திங்கன்னா அட்சய திருதி அன்னைக்கு செய்யக்கூடிய பூஜையாக இருந்தாலும் சரி, இல்லை தானங்களாக இருந்தாலும் சரி, இல்லை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, புனித தீர்த்தத்தில் நீராடுறது, அதாவது கங்கை, யமுனை, காவேரி, தாமிரபரணி இந்த மாதிரி தீர்த்தங்களில் நீராடுறது பார்த்திங்கன்னா புண்ணியமாக கருதப்படுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அளவில்லா பலனை தரும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த நாளில் நாம் வந்து எது பண்ணாலும் அது வந்து ரட்டிப்பாகும். அன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய அளவிலாவது தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது சம்பிரதாயம். ஆனால் தங்கம் வாங்க வசதி இல்லாதவங்க என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, உப்பு வாங்கலாம். உப்பு இருக்கிற இடத்துல லட்சுமி தேவி வாசம் பண்ணுவாங்க. உணவில் எத்தனையோ வகை இருந்தாலும் உப்புக்கு தான் முக்கியத்துவம் தரப்படுது, அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, பரசுராமர் அவதரித்த நாள் அட்சய திருதி அப்படிங்கிறதுனால வட மாநிலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த நாளை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் பாஞ்சாலிக்கு அட்சய பத்திரம் வழங்கிய நாள்னு பார்த்திங்கன்னா அட்சய திருதி நாள் தான். இந்த மாதிரி ஒரு அற்புதமான நாளில் அட்சய திருதி அன்னைக்கு என்னென்ன நம்ம தானம் பண்ணால் என்னென்ன பலன் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். உங்களுக்கு என்ன பலன் வேணுமோ அதுக்கான பொருளை வந்து நீங்கள் தானம் பண்ணுங்கள். நீங்கள் வந்து தாம்பூலம் தானம் பண்ணீங்க அப்படின்னா அரசு அனுகூலம் கிடைக்கும். இல்லை நீங்கள் வஸ்திரம் தானம் பண்ணுறீங்க அப்படின்னா நோயால் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நோய்கள் தீர்ந்து ஆரோக்கியம் வரும். தலைமை பண்பு, குழந்தை பேறு இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கற்பூரம் தீபம் தானம் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருக்கிற பாவங்கள் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாசனை திரவியம் தானம் பண்ணுங்கள். தயிர் தானம் பண்ணோம் அப்படின்னா நீண்ட ஆயுள் பெறலாம். இனிப்பு தானம் பண்ணோம் அப்படின்னா திருமண தடை இருந்துச்சுன்னா அது வந்து விலகிரும். கால்நடை தீவனம் தானம் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு மனோபலம் வந்து அதிகரிக்கும். அடுத்து வந்து உங்களோட பொருளாதாரம் உயரணும், நல்ல செல்வ செழிப்போடு நீங்கள் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மல்லிகைப்பூ, தாமரைப்பூ தானம் பண்ணுங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தானத்தை கொடுக்குறவங்களும் சரி தானத்தை பெறுறவங்களும் சரி நல்ல ஒரு மனநிலையில் இருக்கணும். ஏதோ கடமைக்காக பண்ணக்கூடாது. ஒரு குடும்பத்தை வாழ வச்ச திருப்தி நமக்கே வரணும். அந்த அளவுக்கு தானத்தோட தன்மை வந்து அமையணும். அப்போ தான் இது வந்து உங்களுக்கு பலன் அளிக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உற்றார், உறவினர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், அவங்களும் பயனடையட்டும். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.